கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரெமோ உடைகள் பிரபலமாகும். அனு பார்த்தசாரதி சிவகார்த்திகேயன் நடிக்கும் ரெமோ படம் இன்னும் சில தினங்களில் வெளிவர இருக்கு. இதுல அவர் இன்றைய மாடர்ன் இளைஞன் மற்றும் இளம் நர்ஸ் வேஷத்தில் நடிச்சிருக்காரு. ரெண்டு கேரக்டர்களுக்கும் ஆடை வடிவமைப்பு செஞ்சிருக்கிறவங்க அனு பார்த்தசாரதி. ஒரு காலத்துல நதியா கொண்டை, நதியா வளையல், நதியா காது வளையம் புகழ் பெற்றத மாதிரி ரெமோல நர்ஸா நடிக்கும் சிவகார்த்திகேயன் அணியும் பெண்கள் உடை பிரபலமாகும். போஸ்டர்ல வெளியான அவரோட மெர்லின் மன்ரோ ஸ்கர்ட் இப்பவே பாப்புலர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அனு பார்த்தசாரதி. அவங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படத்தோட ஒவ்வொரு காட்சியையும் மெருகேற்றும் வலிமை ஆடை வடிவமைப்பாளருக்கு இருக்கு. இயக்குனரோட சிந்தனையை புரிஞ்சுக்கிட்டு கதாபாத்திரத்தை நினைவில் வச்சுக்கிட்டு ஆடைகள் வடிவமைக்கிறதே ஒரு சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கு அழகு. ரெமோ படத்துல சிவகார்த்திகேயன் ரெண்டு கதாபாத்திரங்களை பார்க்கலாம். ஒன்னு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாடர்ன் இளைஞன் கதாபாத்திரம், இன்னொன்னு அழகான செவிலியர் கதாபாத்திரம். இதுல செவிலியர் வேஷத்துக்கு ஆடை வடிவமைக்கிறது தான் எனக்கு மிகுந்த சவாலா இருந்தது. பொதுவா ஒரு ஆணை பெண்ணா காமிக்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. ஆனா ஒட்டுமொத்த படக்குழுவினரோட உதவியால இந்த பணியை என்னால வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடிஞ்சது. இந்த கதாபாத்திரமானது யதார்த்தமா அமைய செவிலியர் ஆடை மேல இருக்கும் பட்டன், பெண்கள் விரும்பி அணியும் அலங்கார நகை போன்ற சிறு சிறு விஷயங்கள்ல நான் கவனம் செலுத்தியிருக்கேன். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கும் ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன். கடினமான தருணங்கள்லயும் புன்னகைக்கும் மனோபாவம் படைச்சவர் அவரு. படமும் வெற்றி பெறும், அதுல சிவகார்த்திகேயன் அணிந்திருக்கும் ஆடைகளும் பிரபலமாகும்னு சொல்றாங்க இந்த படத்தோட ஆடை வடிவமைப்பாளர் அனு பார்த்தசாரதி.